ஃபாதர், என்னை காப்பாத்துட்டுக்கே இருந்தாலும் பாவம் மன்னிப்பு கேட்டது அந்த அண்ணன்கிட்ட சொன்னது தப்பு தானே ஃபாதர்? எந்த நிலைமையிலையும் ஒரு ஃபாதர் பாவம் மன்னிப்பு ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. அது எவ்வளவு பெரிய காரணமா இருந்தாலும் சேர்ந்து ஒரு வாரமா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம்ல. ஜோய் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஒரு 5 நிமிஷம். நீங்க போங்க, உள்ளதான் இருக்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபாதரை பாப்பான்னு எதிர்பார்க்கல. அதுக்கு தானே இங்க வந்த. நாளைக்கு சர்ச்சில் கொடியேற்றம், ஆனா அத பார்க்க நாளைக்கு நீ இருக்க மாட்டே ஜாய். ஆனா கொடி ஏத்தும் போது ஃபாதரும் இருக்க மாட்டாருன்றத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து இப்ப என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா கொன்னது ஜாயா இருந்தாலும் புதைச்சது ஃபாதர் தானே. நீங்களும் என் பின்னாடியே வர வேண்டியிருக்கும். உன் தலைய நீயே கொடுத்துட்ட ஜாய், ஆனா என் தலைய கர்த்தர் காப்பாத்துவார். நீ அன்னைக்கு என்கிட்ட காமிச்சல, அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா? அத கொஞ்சம் பாரு. நீ எதுக்காக அங்க முன்னாடி வந்த? நான் அங்க வந்து குழி தோண்டுவேன்னு நினைச்சதான்ல? தெரியும்டா, மனசுக்குள்ள எல்லாத்தையும் சேஃபா பண்றதா நினைப்போம். அடுத்த மழைக்கு முன்னாடி உன சிலுவலை ஏத்துவன் வின்சென்ட் சொன்னா சொன்னதுதான் ஜோய். லைட்டை கல்லால அடிச்சு உடைக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ இவன் தான் சொன்னான் அங்க ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலான்னு. அங்க ஒரு பனைமரம் இருக்கு, அந்த கேமரால என்ன பதிவாயிருக்குங்கிறத பார்த்தோம். அப்படி பார்த்தப்பதான் இந்த காட்சியும் பார்த்தோம். ஒரே ஷாக்காயிடுச்சு, நாங்க பயந்துட்டோம். இது வரைக்கும் அந்த உதறல் எங்களுக்கு போகல இல்லடா. கர்த்தர் சொல்றத இந்த ஃபாதர் முடிப்பான்.
ஜோய், லிசிய கொன்னது நீதானா? லிசி, எனக்கு என் குழந்தை வேணும். இந்த விஷயம் மூணாவதா யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு நீ சாகிறது தான் நல்லது. நான் அவனையும் கொள்ளுவேன். பேரை சொல்லணும். அறிமுகம் இல்லாத பேரை தேவையில்லாம சொல்லுவாங்களா? நீ இன்னும் சொல்லல ஜாய், அவளை நீ கொன்னையா இல்லையான? நான் தான் கொன்ன ஃபாதர். திடீர்னு அவ சொன்னப்பா அவ குடிச்சு தண்ணியில விஷத்தை கலந்திருந்த. ஆனா அது அவளுக்கு தெரியாது. என்ன அந்த அளவுக்கு கடுப்பேத்திட்டா? எனக்கு என் குழந்தை தேவைப்பட்டுச்சு. அதனால உறுதியா தெரியலனாலும் எல்போசியும் கொண்டுட்டேன். ஃபாதர், இது பண்ணதுக்கு முக்கிய காரணம் என் குழந்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. அவளுக்கு இது எதுவும் தெரிய வேணாம். எனக்கு பாவமணிப்பு வேணும் ஃபாதர்.